ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் ஜூலை மாதத்துக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஐந்து தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று லேடி டாக்டர்ஸ் தி அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் இண்டியாஸ் ஃபஸ்ட்டு உமன் என்ற நூலின் ஆசிரியர் கவிதா ராவ் கவிதா ராவ் அவர்கள் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தலைவராக ஆர் சுப்பையா பதவியேற்று கொண்டார் யார் அப்படின்னா ஆர் சுப்பையா அவர்கள் நெக்ஸ்ட் விமான போக்குவரத்து துறையின் அமைச்சராக ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் விமான போக்குவரத்து துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நெக்ஸ்ட் லாம்டா கரோனா தீ நுண்மையால் நாட்டில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதாவது கரோனாவில் வந்து டெல்டா லேம்டா ல இந்த மாதிரி வந்து நிறையா வகைகள் வந்து இருக்கு லேம்பா கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ்னால இதுவரைக்கும் யாருமே பாதிக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவலை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்டு திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு ஆக்சிசன் ஆலைகள் நிறுவப்பட உள்ளன எத்தனை அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆக்சிசன் ஆலைகள் நிறுவப்பட இருக்குது எந்த திட்டத்து மூலம் அப்படின்னு பார்க்குறப்ப பிஎம் கேர்ஸ் ஃபண்டு நெக்ஸ்ட்டு கரோனாவை எதிர்கொள்ள இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி சிறப்பு திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது எவ்வளவு கோடின்னு பார்க்குறப்ப இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி நெக்ஸ்ட்டு ஜிகா தீ நுண்மையின் முதல் பாதிப்பு கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது அதாவது கரோனா வைரஸில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆல்ஃபா டெல்டா இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது இல்லை ஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீ நின் நுண்மையோட முதல் பாதிப்பு கேரள மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுவும் கேரள மாநிலத்தில் ஒரு கர்ப்பிணிக்கு இந்த ஒரு வைரஸ் வந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜிஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப டெங்கு காய்ச்சலுக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கோ அதே அறிகுறிகள் தான் இருக்குது கொசுனால இது பரவுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க திட்டத்தின் ஆலோசனை எண்ணிக்கை இருந்து ஐந்து லட்சமாக மாற்றப்பட்டுள்ளது அதாவது ஈ சஞ்சீவினி திட்டத்தில் ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அந்த திட்டத்துல ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ அஞ்சு லட்சமா மாத்திருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக ஐ லியோனி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐ லியோனி யார் அப்படின்னா திண்டுக்கல் பட்டிமன்ற பேச்சாளர் தான் இவர் இவர் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சீ பிரேக்கர் என்ற ஏவுகணையை இஸ்ரேல் நாடு உருவாக்கியுள்ளது எந்த நாடு இஸ்ரேல் நாடு இது எந்த தொழில்நுட்பத்துக்காக அப்படின்னு பார்க்குறப்ப செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக இது கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து போய் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக தான் இந்த ஒரு ஏவுகணை வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக நெக்ஸ்ட் மாளிகை மேடு அரியலூரில் மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த அகழ்வராய்ச்சியில முன்னாடி காலத்துல பயன்படுத்தின ஒரு சுவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு சுவர் நெக்ஸ்ட் ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியை உருவாக்கிய நபர் ஒய்எஸ்ஆர் ஷர்மிலா அவர்கள் இவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஆந்திராவோட முதல்வர் யாரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட சகோதரி தான் இந்த ஒய்எஸ்ஆர் எஸ் இவங்க தான் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரான வீரபத்ர சிங் அவர்கள் காலமானார் யாரு வீரபத்ர சிங் அவர்கள் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாடு விரைவு மசோதாவில் இரண்டு குழந்தைகளுக்கு அதிகமாக பெற்ற நபர்கள் அரசு வேலைக்கு விண் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் யார் யாருக்கெல்லாம் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே இருக்குது மூணு குழந்தை நாலு குழந்தைன்னு ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே இருக்கும் அவங்க யாருமே கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் நெக்ஸ்ட் மேற்கு வங்க மாநிலம் வாசில் மாம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு மாம்பழம் வந்து ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாம்பழம் இந்த மாம்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒடிசா மாநிலத்தில் நூறு நாள் வேலைக்கான ஊதியம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நூறு நாள் வேலைக்கான ஊதியம் ரூபாய் எந்த மாநிலம் மாநிலம் தமிழ்நாட்டின் கலை மாமணி விருதை பெற்ற சத்தியசீலன் அவர்கள் காலமானார் தமிழ்நாட்டுல கலைமாமணி விருது பெற்ற ஒரு நபர் தான் சத்தியசீலன் இவர் வந்து காலமாக இருக்காரு இவர் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாய்வில் தொட்டி போன்ற அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாளிகை மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அரியலூர்ல மாளிகை மேடுல சுவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அதே மாதிரி சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில தொட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கீழடியில நடக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வு ஏழாம் கட்ட அகழ்வாய்வு நெக்ஸ்ட் கரிபியன் பெருங்கடல் நாடான ஹைட்டியின் இடைக்கால அதிபராக கிளாட் ஜோசப் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் யாரு கிளாட் ஜோசப் அவர்கள் இவருக்கு முன்னாடி யார் இருந்தது அப்படின்னா ஜோவனேல் மாய்ஸ் ஜோவனேல் மாய்ஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க அவர் வந்து கொலை செய்யப்பட்டுட்டாரு அவரும் அவரோட ஒய்ஃபையுமே வந்து கொண்டுட்டாங்க இந்த மாதிரி அதிபரை கொன்னதுக்கு அப்புறமா இப்ப இடைக்கால அதிபரா கிளாட் ஜோசப் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இப்ப இப்ப அந்த ஹைடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல அதிபரையே கொண்டு இருக்காங்க அப்ப அந்த நாட்டுல அதிபருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவில் இருந்து பாதுகாப்புக்காக படைகளை அனுப்பும்படி இந்த ஹைட்டி நாட்டில் இருந்து அமெரிக்க நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதிபரையே கொண்டுட்டாங்களா அப்போ அதிபருக்கே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அதனால உள்நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்தணும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்க படைகளுக்கு அமெரிக்காவில் இருந்து படைகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க செய்யும் மூன்றாவது இந்தியா வம்சாவளி யார் அப்படின்னா ஸ்ரீஷா பண்டாலா ஸ்ரீஷா இதுக்கு முன்னாடி கரண்ட் நான் இந்தியா வம்சாவளின்னு சொல்லி இவங்க வந்து மூன்றாவது இந்தியா வம்சாவளி ஃபர்ஸ்ட் யாரு கல்பனா சாவ்லா அவர்கள் இரண்டாவது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மூன்றாவது ஸ்ரீஷா பண்டலா அவர்கள் நெக்ஸ்ட் கேரள மாநிலத்தை சேர்ந்த பிரபல ஆயுர்வேத மருத்துவரான பி வாரியர் அவர்கள் காலமானார் யார் பி வாரியர் அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கார் பத்மஸ்ரீ நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருடம் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பத்மஸ்ரீ அவார்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்ம பூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் பாட்னாவில் அமைய இருக்கு எங்க அப்படின்னா பாட்னாவில் தான் நேஷனல் டால்பின் ரிசர்ச் சென்டர் அமைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்ட நாலு பெண்களுக்கு சாம்பியன் பட்டம் கொடுத்துருக்காங்க யார் அந்த நாலு பெண்கள் அப்படின்னு பாக்குறப்ப மதுரையில கல்லுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் ரெண்டாவது நீலகிரியிலிருந்து ஆனை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து ரெண்டு பெண்கள் லலிதா மற்றும் வசந்தாவிற்கும் அடுத்து ஈரோட்டில் தடசலப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு பெண்களுக்கு சாம்பியன் பட்டம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்காவின் வர்ஜின் கலாக்டிக் நிறுவனம் ஸ்பேஸ் ஷிப் டூ யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி ஓடத்தை தயாரிச்சிருக்காங்க யார் அப்படின்னா அமெரிக்காவில் வர்ஜின் கலாக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ரீஷா பண்ட்லா அவர்கள் வந்து விண்வெளிக்கு போறாங்க அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க இவங்களோட சேர்ந்து ஆறு பேர் வந்து போயிட்டு வந்திருக்கதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனம் அது என்ன விண்வெளி ஓடம் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா ஆறு பேர் அதில் தான் வந்து ஸ்ரீஷா பண்ட்லா அதாவது விண்வெளிக்கு பயணம் அடிய மூன்றாவது இந்திய வம்சாவளியை நம்ம பார்த்தோம்னா அவங்களும் போயிட்டு வராங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் கர்நாடகாவின் புதிய ஆளுநராக தாவர்சந்த் சந்த் கெலாட் அவர்கள் பதவியேற்றுள்ளார் யாரு தாவர் கெலாட் அவர்கள் தான் கர்நாடகாவோட புதிய ஆளுநர் நெக்ஸ்ட் கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா நாடு சாம்பியன் பட்டம் வெற்று பெண் வென்றுள்ளது அதாவது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் அப்படின்னா அர்ஜென்டினா நாடு இந்த கால்பந்து போட்டியில் அதிக கோல்கள் அடித்த வீரர் மெஸ்லி மெஸ்ஸி அவர்கள் அதிக கோல் அடித்த வீரர் மெஸ்ஸி இதில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மெஸ்ஸிக்கும் நெய்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த அர்ஜென்டினா நாடு இந்த கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் இதோட பதினைந்தாவது முறையாக வந்து சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க அதாவது கண்டினியூஸா அடுத்தடுத்த வருடம் வந்து வாங்க கிடையாது இதுக்கு முன்னாடி இடையில கேப் விட்டு கேப் விட்டு வாங்கின சாம்பியன் பட்டத்தோட இப்போ வாங்கினது பதினைந்தாவது சாம்பியன் பட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எந்த நாடு சாம்பியன் பட்டம் அர்ஜென்டினா நெக்ஸ்ட்டு உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை தினத்துக்கான தீம் அப்படின்னு பார்க்குறப்ப ரைட்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் வெதர் பேபி பூம் ஆர் பஸ்டு தி சொசன் டு ஸ்விஃப்டிங் ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ் லைசின் பிரியாரிட்டிஸிங் ஆல் பீப்புள்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வருடத்துக்கான ஒரு தீமாக வந்து இருக்கு இந்த தீம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வந்து புரிஞ்சு வந்து படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் சீகன் பால்கு இந்தியா வந்த தினம் ஜூலை ஒன்பது சீகன் பால்கு இந்தியா வந்த தினம் ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது வருடம் வந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது வருடம் இந்தியா வந்து வந்தாரு இவர் வந்து ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் தான் தரங்கம்பாடியில் ஒரு அந்த ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மிஷினை வந்து வச்சவர் இவர் மூலமாக தான் நம்ம வந்து இப்போ வரைக்குமே பேப்பரில் வந்து அச்சடிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் யார் அப்படின்னா தமிழில் கொடுத்தவது இந்த சீகன் பால்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு சர்வதேச சாக்லேட் தினம் ஜூலை ஏழு சர்வதேச சாக்லேட் தினம் ஜூலை ஏழு சந்திரன் வெள்ளி செவ்வாய் இந்த மூன்று கோள்களும் மிக நெருக்கமாக தோன்றும் நிகழ்வு ஜூலை பனிரெண்டு மற்றும் பதிமூன்று இந்த தேதிகளில் நடைபெற்றுள்ளது ஜூலை பனிரெண்டு பதிமூணுல சந்திரன் வெள்ளி செவ்வாய் இந்த கோள்கள் வந்து நெருக்கமா வந்திருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இதே நிகழ்வு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் இருபத்தி நாலுல நடந்திருக்கு அடுத்து இந்த வருடம் ஜூலை பனிரெண்டு பதிமூணுல நடந்திருக்கு இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலுல நடக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலுல நடக்கும் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடக்குது அதில் ஒவ்வொரு பிரிவுலையும் யார் யார் சாம்பியன் பட்டம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவாக் ஜோகோவிச் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க நோவாக் ஜோவாக் ஜோகோவிச் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இது வந்து இவருக்கு இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆடவர் இரட்டையர் பிரிவு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நிகோலா மெக்டிச் மற்றும் மேட் பாவிச் இவங்க ரெண்டு பேரும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே குரேஷியா நாட்டை சேர்ந்தவர்கள் நெக்ஸ்ட்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஜூனியர் பிரிவு சாம்பியன்ஷிப் போல் சமீர் பானர்ஜி அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் ஒரு அமெரிக்கர் நெக்ஸ்ட்டு மகளிர் இரட்டையர் பிரிவு சாம்பியன்ஸ் யார் யார் அப்படின்னா எல்லிஸ் பெர்டன்ஸ் மற்றும் சுவை இவங்க ரெண்டு பேரும் தான் மகளிர் இரட்டையர் பிரிவு சாம்பியன்ஸ் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருந்த எல்லிஸ் பெர்டன்ஸ் மற்றும் சுவை இவங்க ரெண்டு பேருமே பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாலு பிரிவுகளாக கொடுத்துருக்கீங்கள இது எல்லாமே விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி இந்த நாளை வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு யூரோ கால்பந்து போட்டியில் இத்தாலி நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது யூரோ கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் இத்தாலி நாடு சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டாவது முறையா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இத்தாலி நாடு இரண்டாவது முறையா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த கால்பந்து போட்டியில அதிக கோல் அடித்த வீரர் அப்படின்னா ரொனால்டோ அதிக கோல் அடித்த வீரர் ரொனால்டோ அவர்கள் நெக்ஸ்ட் இதில் இத்தாலி நாடு சாம்பியன் பார்த்தோம் அப்போ ரன்னர் யாரு ரன்னர் யார் அப்படின்னா இங்கிலாந்து நாடு ரன்னர் இங்கிலாந்து பின்னர் வந்து இத்தாலி இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஐசிசி ஜூன் மாத கிரிக்கெட்டுக்கான சிறப்பு விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சிறந்த விரு சிறந்த வீரர் சிறந்த வீராங்கனை சொல்லி விருதுகள் கொடுக்குறாங்கல்ல ஐசிசில இருந்து ஒவ்வொரு மாதமுமே யார் அந்த மாதத்துக்கான சிறந்த வீரர் சிறந்த வீராங்கனை அப்படின்றத சொல்றாங்க அந்த வகையில் சிறந்த வீரருக்கான விருதை டிவன் கான்வே அவர்கள் வாங்கியிருக்காங்க இவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் சிறந்த வீராங்கனை அப்படின்னு பார்க்கறப்ப சோவி எக்லஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீராங்கனை தான் ஜூன் மாதத்துக்கான கிரிக்கெட்ல சிறந்த வீராங்கனை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜூன் மாதத்துக்கான கிரிக்கெட் சிறந்த வீரர் யாரு வீராங்கனை யாரு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி போட்டியில் முதல் முறையாக வெற்றி பெற்ற ஆப்பிரிக்க வம்சாவளி லாய்லா கண்டே ஹண்டே லாய்லா ஹண்டே அவர்கள் இவங்க வந்து ஆப்பிரிக்க வம்சாவளி ஆனா இருக்கிறது அமெரிக்கா நெக்ஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டை பிரிவில் ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடை பிரிவில் அமித் பங்கால் அவர்கள் முதலிடம் யாரு அமித் பங்கால் அவர்கள் தான் ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடை பிரிவுல முதலிடத்தில் இருக்காரு நெக்ஸ்ட்டு செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் நிகால் சரீன் அவர்கள் பட்டம் வாங்கியிருக்காரு இவர் வந்து நம்ம இந்தியா கேரளாவை சேர்ந்தவர் இந்தியாவில் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட்டு இந்தியாவின் இரண்டாம் பெரிய கிரிக்கெட் மைதானம் ஜெய்ப்பூரில் உருவாக்கப்பட உள்ளது எங்கள் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல தான் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் அமைய இருக்கு இந்த கிரிக்கெட் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வரைக்கும் வந்து வந்து இந்த மேட்ச் பார்க்கலாம் இது கிரிக்கெட் மைதானம் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் சொல்லியிருக்கோம் முதல் கிரிக்கெட் மைதானம் எது அப்படின்னா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மைதானம் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மைதானம் தான் பெரிய கிரிக்கெட் மைதானம் அது அந்த ஸ்டேடியத்தோட பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்றத சொல்லுவாங்க அதுல ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் மக்கள் வந்து உட்காந்து பார்க்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் வந்து உட்காந்து அந்த மேட்ச் வந்து பார்க்க முடியும் முதல் இடம் அகமதாபாத்தில இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரைக்கும் உக்காந்து பார்க்கலாம் ரெண்டாவது இடம்தான் இப்போ ஜெய்ப்பூர்ல உருவாக்கப்படக்கூடிய இந்த கிரிக்கெட் மைதானம் அப்படின்றத சொல்றாங்க இப்பதான் இது வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்போ இந்த ஒரு டைம்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது எது அப்படின்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேடியம் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு அதில் அறுபத்தி ஆறாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாம் ரெண்டாவது இடம் இப்போதைக்கு கொல்கத்தாவில் இருக்கு ஈடன் கார்டன் அதில் அறுபத்தி ஆறாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாம் ஆனா இதை விட ஒன்று பெருசா வந்து கட்டிட்டு இருக்காங்க எங்க அப்படின்னா ஜெய்ப்பூர்ல அதுல எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்ப இந்த எழுவத்தி பேர் அப்படின்றப்ப இந்த ஜெய்ப்பூர்ல உருவாக்கக்கூடிய இந்த மைதானம் தான் ரெண்டாவது பெரிய மைதானமா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அகமதாபாத்ல இருக்குது இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து கொல்கத்தாவில் இருக்கிறது இப்போ ஜெய்ப்பூர்ல கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஜெய்ப்பூர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐசிசி தலைமை நிர்வாகி பதவியை மானு சவுகானே ராஜினாமா செய்துள்ளார் யாரு மானு சௌகானே அவர்கள் இவர் வந்து இதோட சிஇஓ அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஐசிசி தலைமை நிர்வாகி பதவியை யார் ராஜினாமா செஞ்சது மானு சௌகானேன்னு பார்த்தோம் இதோட தலைவர் அப்படின்னு பார்க்கறப்ப கிரேக் பார்க்லே அவர்கள் துணை சிஇஓ அப்படின்னு பார்க்குறப்ப ஜெப் அல்லார்டி அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் பதினேழாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக அனுராக் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் யாரு அனுராக் தாக்கூர் அவர்கள் இவங்களுக்கு முன்னாடி இருந்தது இவருக்கு முன்னாடி இருந்தது கிரண் ரிஜிஜூ அப்படின்றத சொல்லிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி இருந்தது கிரண் ரிஜிஜூ அவர்கள் இப்போ அனுராக் தாக்கூர் பொறுப்பேற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் டோக்கியோவில் நடைபெறுகிறது எங்கே நடைபெறுது ஜப்பான் டோக்கியோலாம் நடக்குது நடப்பாண்டு ஒலிம்பிக் போட்டி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஒலிம்பிக் போட்டி ஜப்பான்ல டோக்கியோலாம் நடக்குது ஜூலை இருபத்தி மூணு தொடங்கி ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் நடக்கும் ஜூலை இருபத்தி மூணு டு ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் இதுக்கு வந்து பார்வையாளர்கள் வந்து அனுமதி கிடையாது இந்த கொரோனா டைம்னால பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் ஆஸ்லி பர்ட்டி அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க யாரும் ஆஸ்லிபர்ட்டி அவர்கள் இது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி முன்னாடி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவு ஆடவர் இரட்டையர் பிரிவு எல்லாம் பார்த்துருக்கோம் இதுல மகளிர் பிரிவிலாம் ஆஸ்லிபர்ட்டி அவர்கள் வந்து சாம்பியன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்க சாம்பியனா இப்போ யார் வந்து ரன்னர் அப்படின்னா கரோலினா கரோலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீராங்கனை ரன்னர் அப்படின்றத சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விம்பிள்டன் டென்னிஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஆடவர் ஒற்றையர் இறுதி சுற்றின் கல நடுவர் அப்படின்னு பார்க்குறப்ப மரிஜா சிகாக் இவர் தான் வந்து பெண் ஒரு நடுவரா வந்து ஒரு பெண் இருக்கிறது இதுதான் மரிஜா சிகாக் அப்படின்றத சொல்றாங்க இந்த மரிசா மரிஜா சிகாக் அவர்கள் குரேசியா நாட்டை சேர்ந்தவர் மரிஜா சிகாக் அவர்கள் குரேசியா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் பாயிண்ட் போட்டிருக்கிறது இதுக்குரிய அடுத்து அப்படியே வர்றது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரீல் ஸ்கும்ஸ் மற்றும் டைசரே கிராவ்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ரீல் ஸ்கூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் டைசரே கிராவ்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இதில் ரீல் குப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இந்த டைசரே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜூலை மாதத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஐந்து தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னால் வந்து கரெக்டாக போட முடியல இனி வந்து நான் கரெக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதெல்லாம் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ